இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கறிஞ்சீரக மசாலா டீயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கறிஞ்சீரக மசாலா டீக்கு தேவையான பொருட்களை நான் இப்போ சொல்கிறேன், அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது வந்து இலவங்க பத்திரி இலை, இது பேர் வந்து இலவங்க பத்திரி இலை. கிராம்பு மரத்தோடைய பட்டை, இது இலவங்க பட்டைன்னு சொல்லுவாங்க. கிராம்பு நல்ல ஜாதி கிராம்பை வாங்கிக்கோங்க. ஏலக்காய், ஏலக்காய் நல்ல நாட்டு ஏலக்காயாக இருக்கட்டும், அது ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் என்னெல்லாம்னு பார்த்துக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பட்டை, லவங்க இலை, ஜாதிக்காய். ஜாதிக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோத்தையும் ஒன்றா மிக்ஸில் அரைச்சிடும். இப்போ நல்லா பவுடராக திரிச்சிடலாங்க. பாருங்கள், கறிஞ்சீர டீக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை நம்ம வந்து நம்ம கறிஞ்சீர டீ செய்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துங்கிறத பார்ப்போம். வாங்க, அடுப்பு முதல்ல ஆன் பண்ணிவிட்டு அடுத்தாக்கில் இதில் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து ஏற்கனவே இஞ்சி வந்து செய்ச்சி வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இதை வந்து முதல்ல நல்லா கொதிக்க விட்ருங்க. கறிஞ்சீரக பொடி இருக்கு பாருங்கள், கறிஞ்சீரகத்தை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன கறிஞ்சீரகத்தை வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. கறிஞ்சீரகம் வந்து ரொம்ப எடுக்க வேண்டாம், இந்த அளவு எடுத்து இந்த இஞ்சியோட சேர்த்து கொதிக்க விட்ருங்க. இப்போ தேயில வந்து நமக்கு தேவையான அளவு, தேயில வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லைன்னா அதுக்கு இந்த பாருங்கள் உலகன்னு எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்து கொதிக்க விட்ருங்க. இதோடு சேர்த்து இந்த நம்ம ஏற்கனவே மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், மசாலா ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மசாலாவையும் சேர்த்து கொதிக்க விட்றணும். மசாலாவுடைய அளவு குறைச்சி போட்டுக்குங்க, ரொம்ப எடுக்கக்கூடாது. மசாலாவுடைய அளவு இவ்வளோ தான் எடுக்கணும். இதை வந்து இதோடு சேர்த்து விட்ருங்க. கொதி வர்றதுக்கு நோக்கி இதை வந்து முதல்ல கலந்து விட்ருங்க. இப்போ நல்லா கொதி வரணும், நல்லா கொதி வரணுங்க. ஏன்னா வந்து இந்த கறிஞ்சீரகத்தில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாமே இறங்கணும், இந்த ஆயில் இறங்கணும், அது போக என்னென்னா மசாலாவில் உள்ள எல்லாமே இறங்கணும். டீ தூள் டெக்கேஷன் அது சாதாரணமாக இறங்கிடும், அது போக இஞ்சியோடைய எஃபெக்டும் இறங்கணும். இப்படி எல்லாமே இறங்கி வர்ற அந்த மசாலா டீயில் தான் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இது வந்து எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்த பானமாக இருக்குது, மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பானமாக இருக்குது. இந்த மசாலா இதில் சேர்க்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். செரிமான சக்தி சரியாயிடுச்சினாலேயே உங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க, புதினா போடுங்க. போட்டுட்டு அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புதினா போடணும் கண்டிப்பாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கறிஞ்சீரக மசாலா டீ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிடுவோம். இப்போ வந்து தீயை குறைச்சிடுவோம். டைமண்ட் கல்கண்டை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த டைமண்ட் கல்கண்டு போடிக்குது. இது தேவையான அளவு உங்களுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. சுகர் இருக்கிறவங்க, சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து சுகர் சேர்க்காமல் இது யூஸ் பண்ணுங்கள். பொதுவாக வந்து இப்போ வந்து இதை அரைச்சிருவோம். நல்லா டிகேஷன் இறங்கிடுச்சு. கறிஞ்சீரகத்துடைய அந்த ஆற்றலும் அப்படிலாம் இறங்கிடும், சக்தியும் இறங்கிடும். இப்போ இதை வந்து நம்ம உள்ள சாப்பிட்ற பருவத்தில் இருக்குது. இப்போ இதில் புதினா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிடுங்க, உடனே சாப்பிட வேண்டாம். ஏன்னா இந்த புதினாவுடைய இது வந்து ஃப்ளேவருடைய எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கணும். இப்போ கறிஞ்சீரக மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. பருகி பாருங்கள், இதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.